അവരാണ് ദൈവം, ഇസാക്കിൻ ദൈവം, യാക്കോബിൻ ദൈവവുമായി ഞങ്ങൾ പ്രാണമേ തേടി. അപ്പാ തന്തയെ இந்த மாலை நேரத்தை ஆசீர்வதித்து சகோதர சகோதரிகளாக சிறு பிள்ளைகளாக நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்த்த தயவுக்காகவும் எங்கள் வாழ்நாள் நாங்கள் கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே மீண்டும் சமூகத்தில் கூடிய வர செய்து உங்கள் சத்திய வசனங்களை தியானிக்கவும் அதை அறிந்து கொள்ளவும் உமக்கு துதி கணம் மகிமை ஏறெடுக்கவும் எங்களை மட்டுமாக வழிநடத்திய இந்த நிமிஷவரை கண்ணன் கண்மணி பாதுகாத்து போஷித்து வருகிற எல்லா தயவு எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய கிறிஸ்து இயேசு இனிய நாமத்தில் துதி கணம் மகிமை ஏறுகிறோம். அப்பா அப்பா தந்தையே, இப்போது இந்த குடுதையின் ஆரம்பம் முதல் முடியவரை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஆவியினால் நிரப்பி எந்த விதமான சாத்தானிய தடையும் இல்லாதபடிக்கு தவத்திலே சத்தியத்தை உள்ளபடி தெளிந்த புத்தியோடு கேட்டு நெஞ்சமாய் இருப்பதை வைத்து காத்து கொண்டோம். வேதத்திலும் மகத்தங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை திரும்பியும் இறக்கும் பாராட்டாமா தூது கொடுக்க இருக்கும் சகோதரையும் பலப்படுத்தி இன்னும் அதிகமாக அவரை பலப்படுத்தி அவரும் வேதத்திலுள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு அவரை அதிகமாக பயன்படுத்தி சத்தியத்தை போதிக்கத்தக்கதாக பகுத்து போதிக்கத்தக்கதாக அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு திராணியும் சக்தியும் விளத்தியும் தந்து ஆசிரியப்பா கொடுக்கின்ற ஆரம்பம் முதல் முடிவரை எங்களை ஒவ்வொருவரும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ராஜாவும் குரு கர்த்தாதி கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசு இனிய நாமத்தில் ஜெபம் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இங்கே இருக்கீங்களோ
என்னுடைய பிரசனம் எங்கே இருக்கும்? அங்கிருப்பான்னு சொல்லிட்டு. அப்படின்னா சபை என்ன மீனிங்கோ, என்னங்கோ ஜனங்கள் இருக்கிறதா சபை, தவிர ஒரு பில்டிங்கும் சபை கிடையாது. இல்லைங்கிறதுனால ஒரு வார்த்தை படிச்சுடுறோம். குறைந்தர் ஒன்று குறைந்தர் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம், ஒன்று குறைந்தர் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் படிக்கும். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் வர்ஸ். கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பரிசுத்தவாளாகும்படி அழைக்கப்பட்டவளாய் இருக்கிற தேவனுடைய சபை பார்த்தீங்களா? தேவனுடைய சபை என்ன யாரு இருக்கீங்க சொல்றாரு கேட்டீங்களா? இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் சர்ச் ஆஸ் பர் த பைபிள். திருப்பிடி கொடுத்தாரு. கொரிந்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பாருங்க, பரிசுத்த ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி கூப்பிட்டப்பட்டவர் ஜனங்கள் தான் சபை இல்லைங்களா? இதுதான் உண்மையான சபை. இன்னைக்கு என்ன இருக்கும் சபை நான் பார்த்தா என்ன நமக்கு மைண்ட் வரும்? எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு என்னங்க நான் கேட்கறது இல்லைங்களா? பிரதர் எந்த சபைக்கு போறீங்க? நீங்க கிறிஸ்டியன்ஸா? நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கோ கேட்டீங்களா? பேசி எடுத்துக்கோங்க, நான் கேட்கறதுதான் கேள்வி. எந்த சர்ச்சுக்கு போறீங்கோ இல்லைங்களா? சர்ச்சுக்கு எங்க போக முடியுமா? நாங்க தான் சர்ச்சோ இல்லைங்களா? சர்ச்சுக்கு போறதுல என்னங்கோ அதெல்லாம் வந்துட்டு இது தவறான ஒரு கான்செப்ட் நமக்குள்ள வந்திருக்கோம். இந்த தவறான கான்செப்ட் எப்படி வந்துச்சு என்ன பார்க்கும் போதோ, இது போன வழி சொன்னா பிரதர் இல்லைங்களா? எங்க எப்படி என்ன பார்த்தா ஆதியிலே ஃபர்ஸ்ட் சபை எப்படி இருந்ததுன்னா சின்ன சின்ன கூட்டமாகி எருசலேம் இருந்ததோ, அந்தியோகத்துல இருந்ததோ, கொரிந்தோ, அப்பமா ரோமோ இதுல இல்லைங்களா? அப்படி இருந்ததுன்னுக்கா எருசலேம்ல ஒரு சின்ன சின்ன வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தான் சோதரிகள் அப்படியே கேதர் ஆகிட்டு இருந்தான் இல்லைங்களா? ஆனா எப்போ எருசலேம் இஸ்ரேல் நாசம் ஆயிடுச்சோ, ஜனங்கள் தேவன ஜனங்கள் எல்லா இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஜனங்கள் அங்கே ஒரு சின்ன சின்ன கூட்டமாக என்ன ஆயிட்டாரோ அப்படியே செட்டில் ஆயிட்டார். இன்னைக்கு கூட இருக்க பார்த்தீங்களா ஒரு என்ன காட்டேஜ் மீட்டிங் பண்றாரு, காட்டேஜ் மீட்டிங் சரிங்களா? சின்ன சின்ன வீட்டில் என்ன பண்ற பாப்பா எல்லா சோதரிகளும் செஞ்சு மீட்டிங் பண்ணுவாருங்களா? இப்படிதான் இருந்தது. ஆனா இது ரொம்ப ஒரு பயங்கரமான லெவல் எப்ப போயிடுச்சுனாக்கா கான்ஸ்டன்டைன் இன்னைக்கு ஒரு எம்பரர் இருந்தார், எனக்கு ரோமர் ரோம்ல ஒரு எம்பரர். அந்த எம்பரரும் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆயிட்டாரோ, எப்போ கன்வெர்ட் ஆயிட்டாரோ அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆஃபர் கொடுத்தாரு. யார் யார் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகிருக்கோ எல்லாருக்கும் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், உங்களுக்கு காசு கொடுக்குறேன் ஏன்ட்டு, அப்புறம் வச்சு ஃப்ரீ சைட் கொடுக்குறேன், கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறேன் இல்லைங்களா, எல்லா கடன் செஞ்சு கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன இருப்பா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அந்த கேட்குறீங்களா? ஓ நீ கன்வெர்ட் ஆகிட்டீங்களா, எவ்வளோ கொடுத்தாரு காசு ஃபர்ஸ்ட் கேட்குறது இல்லைங்களா? என்ன கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்களா இல்லை என்னென்ன ஒரு வேணா ஒரு வீடு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே கேட்குறதோ ஏன்றா அந்த டேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டார். அப்போ தான் ராஜா பெரிய பெரிய கெத்திட்ரல் பெரிய பெரிய சர்ச் கட்டத்துக்கு என்ன பண்ணாரா ஸ்டார்ட் பண்ணா. அப்போ தான் என்னாச்சு பில்டிங் தான் சர்ச்சுன்னு ஒரு காமன் மனங்கே பழக வந்துச்சு. பைபிளை பார்க்கும்போது அப்படியே சொல்றதா கிடையாது இல்லைங்க. அதனால பார்க்கும் போதும் சபை சபை யார் கிரைஸ்தவர், கிரைஸ்தவர் யார் கிரைஸ்தவர் யார் அவர் எப்படி இருந்தான் உண்மையான கிறிஸ்தவர் கிறிஸ்து போல இருக்கிறவங்க உலகத்துல கிறிஸ்தவர் சொன்னாலே ஒரு பயங்கரமான ஒரு லெவல் என்ன இருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப உலகத்துல மோசமான வாழ்க்கை வாழ்கிறது யாரோ கிறிஸ்தவர், நல்லா குடிக்கிறது யாரோ கிறிஸ்தவர், நல்லா டிஸ்கோ கிளப்போ அது இதுலாங்கோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது யாரோ கிறிஸ்தவர். நீங்கள் எல்லா பாவம் பண்ணுறதோ பண்ணிட்டு கடைசியில் போயிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது யாரோ கிறிஸ்தவர். இதுதான் ஒரு மீனிங் வந்துருக்கோம் இல்லைங்களா? என்னங்கோ ஒரு துணி நல்லா ஒரு கரெக்டாக போடாதான் வரும் ஸ்திரீகள் யாரோ இல்லை கிறிஸ்தவர் தான். வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்கிறோம் இல்லைங்களா, வெஸ்டர்ன் கல்ச்சர் இதுதான் வந்திருக்கோம். உண்மையான பைபிளை பார்க்கும் போது உண்மையான கிறிஸ்தவர் எப்படி தெரியுங்களா, ஒரு இடத்துல என்னங்கோ யாரும் அடிச்சா என்னங்கோ இன்னொரு இதோ காற்றவர் இல்லைங்களா, தன் சத்துருக்களுக்கு அன்பு கூறவங்க கிறிஸ்தவர் இல்லைங்களா,
யாரோ வந்துட்டு ஒரு துணி கேட்டா எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா, யாரோ வெளியே இருக்கிறா இது கேட்டா நீங்க என்ன பண்ணுவா அப்படின்னு வெளியே கொடுத்தா வெளியே கொடுத்துருங்க சொன்னாரா, என்ன என்ன பண்ணி சொன்னா, யாரோ கொஞ்சம் கேட்டா அதிகமா செய்யுங்க இல்லைங்களா, நீங்க வேற ஒரு மாதிரி என்ன பண்ணாதீங்க ரொம்ப இதாக இருக்காதீங்க, என்ன கேட்கறோம் அதிகமாக என்ன பண்ணுங்க நாட்கள் இதுல இருக்கிற டீடைல்ஸ்லாம் கம்ப்ளீட்டா நீங்க டீச் பண்றோம் அதுல பார்க்கும்போது இதுல என்ன மீனிங் பார்க்கும்போது தேவன் மனுஷனுக்கே வச்சிருக்க திட்டம் ஓகேங்களா, இப்படி இருக்கிறவரும் என்ன டீச் பண்ண என்ன லைங்க தமிழ்ல சொல்லுங்க பாபம் பதிமூணு பசங்களோட
ஆண் பசங்க 12 ஒருத்தர் என்ன இருந்தாரா உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காரோ
இதே மாதிரி இருக்கிறார். இல்லைங்க நல்ல கிறிஸ்தவர் தான், ஆனா இவரு என்ன பண்றதுல இருக்கிறீங்களா, இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்றாரு, ஆனா தேவனுக்காக இவர் இது மாதிரி என்ன பண்றதில்லை, எதுவுமே செய்யறதில்லை. நல்லா விசுவாசிக்கிறார். எப்படி விசுவாசிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்றதோ, பத்துல ஒரு பாகம் என்ன பண்றதோ கொடுக்குறதோ, நல்ல ஜெபம் பண்றதோ இல்லைங்களா. அதனால தேவனிடத்துல நல்ல ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் பண்றாரு. ஆனா இவரு தேவனுக்காக இதெல்லாம் செய்யறாரு பார்த்தா, தேவன்தான் என்ன பண்ண செய்யறோம், எதுவுமே செய்யறதில்லை. நான் இப்ப கரெக்டாக போயிட்டு என்ன பண்றது, ஆரம்பிச்சிருக்கேன் போயிட்டு வந்து எங்க காலேஜ் மீட்டிங் இருக்குது, எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணி அவ்வளவுதான் இல்லைங்களா. தேவனுக்காக இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாரா, தன்னோட லைஃப் எதனால தேவன் விட்டு கொடுப்பாருக்கா, விட்டு கொடுப்பது எதுவுமே. ஜெபம் பண்றார், எதுக்கா ஜெபம் பண்றார், ஐயோ தேவனை நமக்கு என்ன பண்ணோம், எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நமக்கு எல்லாம் என்ன பண்ணோம், தேவனும் இருக்க கஷ்டத்தை எல்லாம் பண்ண அப்படியே நீங்க போடும் அற்புதங்கள் செய்யணும், இதுதான் என்ன பண்றோம் எதிர்பார்க்கிற தவிர, இவரு என்ன பண்ணுங்க தேவனுக்காக எதுவுமே விட்டு கொடுத்துருக்கலையே இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கூட என்ன பண்றாரோ நிறைய பேர் இருந்தார் இல்லைங்களா. அவர் பத்தி படிக்கும் யோவான் ரெண்டாவது அதிகாரம், யோவான்ல ரெண்டாவது அதிகாரம் 23 அப்புறமா 24 யோவான் ரெண்டாவது அதிகாரம். பஸ்கா பள்ளியிலே அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு பாருங்க, அவர் செஞ்ச அற்புதங்களை அநேகர் கண்டு அநேகர் பார்த்தாரா, அவர் செஞ்ச அற்புதங்களை அநேகர், எவ்வளவு பேர் அநேகர் நான் லூக்கா 12 அதிகாரம் 1 வசனம் படி வைப்போம். லூக்கா 12 அதிகாரம் 1 வசனம் அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பாருங்க ஒருவரே ஒருவர் விதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து மீட்டிங் போட்ட எப்படி வர்றாரு ஜனங்களா, எப்படி வர்றாருனாக்கா இடமே பத்தது இல்லை. என்னங்க எவ்வளவு பேர் வந்தாரா, அநேகம், ஒரு வாட்டி எவ்வளவு பேர் வந்தாரா, இயேசு கிறிஸ்து சாப்பாடு எவ்வளவு பேர் கொடுத்தாரா, 5000 பேர். அப்புறமா 4000 பேர், 4000 பேருக்கும் 5000 பேருக்கும் என்ன பிரேயர் பண்ணாரு இயேசு கிறிஸ்து, ஃபாஸ்டிங் பிரேயரா, ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாரா. வந்தவர்களுக்கு என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணிருக்காரா, அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு மீட்டிங் பண்றாரு அந்த மாதிரி யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு எதனா பண்ணா என்னங்க, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர் ஏன்னா அவ்வளவு செல்வா போயிருக்கா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரா, இறக்கமுள்ள நம்முடைய கர்த்தர் வந்த அத்தனை ஜனக்கு என்ன பண்ணிருக்காருங்களா, சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பேர் வந்துட்டு யோசனை பண்றது, இது வந்துட்டு மினிமம் 4000 இல்லைங்களா. இப்ப பண்ணிக்கோ யோவான் 2 அதிகாரம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்ன பண்ணல அதிகாரம் இல்ல, பாவ செய்யலாமா, பாவ செய்யறதுக்கு அதிகாரமே இல்ல.
அந்த செய்யறதுக்கு அதுமே இல்ல, நமக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்ல. அதனால அந்த ஒரு பாவத்தை சேர்த்து விட்டு இருந்தவனுக்கு தேவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரியே இல்ல. தேவன் என்ன பண்ணிப்போம், சாக்ரிஃபைஸ் கொடுத்தோம், பலி கொடுத்தோம், தியாகம் பண்ணோம் இல்லைங்களா, நம்முடைய ஜீவத்தை என்ன பண்ணோம், அவருக்காக விட்டு கொடுக்கணும். ஏனென்றால் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்க பழைய பாட்டுல மோசே தாவீதோ அப்ரஹாமோ பண்ணல, எல்லா இயேசுவின் தேவன் நல்ல விசுவாசம் வச்சு அதுக்காக நல்ல ஆசீர்வாதத்துக்காக இல்லைங்களா. அதனால அவர்கள பரலோகத்தை ரட்சிப்போ இருக்கிறத பார்த்தா பரலோகத்தை ரட்சிப்பே இல்லையே இல்லைங்களா. அதனால விசுவாசம் பண்ண போகாதோ, அடுத்த இன்னொரு லெவல் போறோம். என்ன லெவல் எழுதி கொடுத்துருக்கா, லூக்கா பிடிக்கும், லூக்கா லூக்காலே 14:25 27 படிக்கும். லூக்கா 14:25 என்ன பண்ண எதுக்காக ஜீவனை கொடுத்துருக்கோம் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் கிறிஸ்தவர் இந்த மாதிரி பண்றாரு. நீங்க இன்னும் வருஷம் படிக்கும் மத்தையோ, மத்தையோ 16:24 Matthew 16:24 சும்மா விசுவாசம் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு லெவல மேலே போனோம். தன்னை தானே சிலுவைய சுமந்து போனோம், அப்புறமா யாருக்கு நடி போனோம், அவருக்கு நடி போனோம். அதுதான் மெயின் இல்லையா, தன்னை தானே வெறுக்கிறது என்ன தெரியுங்களா, அதான் சொல்லிட்டார். தாய் தகப்பன் அப்புறமா சகோதர சகோதரி அப்புறமா மனைவி பிள்ளைகள் பாருங்க. தாய் தகப்பன் ரொம்ப ஈஸி, கல்யாணத்துக்கு அப்புறமா என்னடா அவரே ஏன்னா வயசானவர் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டான் அவன் பிள்ளை சரி. அப்புறமா என்ன சகோதர சகோதரிகள் கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கூட என்ன அப்படியே சப்படே போயிடுறதா. அப்போ அடுத்தது இருக்கிற மெயின் பாயிண்ட் யாரும் கணவன் மனைவி அப்புறமா பிள்ளைகள். ஐயோ இது வெறுத்து மறக்கா, ஐயோ தேவனே எப்படி அப்படின்னு வெறுத்து மறைக்க முடியும். கல்யாணம் செஞ்சுட்டு இல்லை கட்டா பாய் பாய் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் தேவ பின்னாடி போகிறேன் இல்லையா, அப்படியும் கிடையாது. ஏன்னா மீனிங் தெரியல வெறுக்குதுனாக்கா தேவன் அப்புறமா அந்த ஒரு ஃபேமிலி வரும்போதோ ரெண்டு காரியத்தில் எதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கோ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்க. இப்போ உங்கள் ஒரு ரொம்ப ஒரு பைபிள் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்லேயே கரெக்டாக என்ன வரும், ஒரு கல்யாணம் இருக்கும் இல்லைங்களா, மனைவி வந்து சொல்கிறாரு ஐயோ என் மாமாவோட கல்யாணம் கண்டிப்பாக போகணும் ரெண்டு. அப்போ கணவனுக்கு என்ன இருக்கும் ரொம்ப இல்லை பைபிள் கிளாஸ் போயிடலாம், பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம் போனாருக்கா, அவர் என்ன பண்ணுற மனைவி கேட்குறாங்களா, அப்போ என்ன பண்ணுறது கணவன் பண்ணுறா சார் இல்லைங்களா, ஐயோ எப்பவுமே எப்படி அள்ளிட்டு இருந்தா அப்போ ஏசு போனா போச்சு கொடுப்பான் ஏசு பிசு எப்பவுமே எங்கே இருக்காரோ அன்னைக்கு என்ன பண்ணுறதா, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததோ மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அதுதான் என்னங்கோ தேவனை வெறுத்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. எந்த ஒரு காரியம் இருந்தா தேவனுக்காக என்ன பண்ண ஃபர்ஸ்டோ விட்டு கொடுத்தா அதுதான் தந்தை தானே வெறுக்குதுனாக்கா எவ்வளோ நமக்கு காரியம் எடுக்கலாம் இல்லைங்களா. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பாடுகள் கிறிஸ்துவுக்காக பாடுகள் இல்லைங்களா, சும்மா என்னங்க ஒரு செயின் போட்டு டாலர் போட்டு என்ன பண்ணுறது அப்படியே
சார் சிலுவை சுமந்து போயிட்டு இல்ல சிலுவை சுமந்து போறது எனக்கு மீனிங் எடுத்துருக்கலா கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக எடுக்கணும் உலகத்துல எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு இல்ல நல்ல கடமைகளை வாங்கிட்டு ஐயோ தேவனே ரொம்ப வேலை செய்யறது ரொம்ப கஷ்டப்பட்டது இதெல்லாம் உங்களுடைய பாடுகள் தேவனுக்காக போடுற பாடுகளே கிடையாது சத்தியத்துக்காக இல்லைங்களா சத்தியத்து மேல இருக்க அன்புக்காக உங்களுக்கு என்ன வரணும் உபத்திரவத்தை நேசிக்க சொல்றீங்களா If the world hates you because of me, blessed are you, sweeter. உலகத்தை உங்க வெறுத்தால் என்ன வெறுத்தால் என்னுடைய நாமத்தை நிமித்தமாக வெறுத்தால் நீங்க பாக்கியவான் சொல்றாரு அதுதான் இருந்தோம் யாருடைய நிமித்தமாக சத்தியத்தை நிமித்தமாக பாருங்க உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு அருமையான சத்தியங்களை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி எத்தனை சத்தியம் கேட்டிருக்கீங்களா யோசனை பண்ணுங்க இன்னும் இருக்கோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன இப்போ சத்தியம் என்னென்ன கொடுத்துருக்கோமோ இதெல்லாம் ஒரு தட்டையில என்ன ஒரு பிளேட் இல்லை சொல்ற தட்டைங்களா பிளேட்டா தட்டையில ஊருக்காய் போட்ட மாதிரி உங்களுக்கு என்ன போடல சோறு போடல பிரியாணி கூட போடல சப்பாத்தி கூட போடல அதெல்லாம் உரம் இல்லைங்களா இதெல்லாம் இருக்குதுன்னா சாம்பிள் தான் இன்னும் எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் பார்த்தா அதிசயமான காரியங்கள் ஆரம்பிச்சிருக்காரோ நமக்கு வச்சு ஆனா என்ன சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவ தானே வெறுக்காது விட்டால் சிலுவை சுகந்து கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணோம் பாடுகளோ அன்பவிக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அந்த டைம்ல தேவன் சொல்றாரு கிளாஸ் போ கிளாஸ் எடோ சொன்னா என்ன பண்ணோம் அந்த நேரத்துல நமக்கு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டம் தேவையாட்டு அந்த பாரமான மனசுல போறது இல்லை அதுதான் தெரிஞ்சுக்கிறார் நீங்க அதுதான் பண்ணுங்க சொல்றாரு பண்ணிட்டு எங்க ஒர்க்கு பண்ணோம் சாகர ஒர்க்கு பண்ணும் ஒரு நாள் கிடையாது ஒரு நாள் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே என்ன கட்சி போயிட்டு எல்லாம் கிடையாது சாகர ஒர்க்கு பண்றவர் தான் எனக்கோ சிஷ்யர் ஆகிறதுக்கு என்னங்கோ வசந்த் என்ன சொல்லிருக்கா இவர் தான் சிஷ்யர் ஆகிறதுக்கு அப்படிங்க இருக்க மாட்டான் இதுக்கப்புறமா சிஷ்யனுக்கு அப்புறமா தான் எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் இல்லைங்களா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பண்றது இல்லை அதனால பார்க்க இது நிறைய கூட்டம் இருக்கும் பெரிய ஜனங்கள் இல்லைங்களா இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்றா இயேசு கிறிஸ்துக்கள் தேவங்க விட்டு கொடுக்குறது எதுவுமே இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய பண்றாரு கண்ணில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாரோ போயிட்டு என்னங்கோ ஏழை தரமான பசங்களுக்கு என்ன கொடுக்குதோ சாப்பாடு கொடுக்குதோ துணி கொடுக்குதோ இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரி இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்ச மாதிரியே கிடையாது யாருக்காக செய்யணும் சத்தியத்துக்காக செய்யணும் தேவனுக்காக செய்யணும் வேலை யாருக்கு பண்ணா தேவன் பண்ண மாதிரியா யோசனை பண்ணணும் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை இதுக்காக பார்க்கும் போது இந்த மாதிரி உலகத்தில் நிறைய காரியங்கள் செய்யறாரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு ஹோம் ஃபார் த ஏஜோ ஸ்கூல்கள் எல்லாம் கட்டுறாரு வேலை யார் செய்யற தேவன்காக செய்யறாரு காசு வந்து தேவை தான் ஃபீஸ் எல்லாம் வந்துருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃப்ரீயா யோசனை பண்ணுங்க கவர்மெண்ட்டும் ஃப்ரீ இல்லைங்களா யோசனை பண்ணுங்க இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பேர்ல பிசினஸ் பண்ணிருக்காரோ இது தேவனுடைய நோக்கம் எக்கடி இயேசு கிறிஸ்துக்கு பண்ணாங்களா பூலவர்கள் இருந்தாரோ நிறைய பேருக்கு அன்புகளும் செஞ்சாரோ நல்ல கருங்க செஞ்சாரோ எவ்வளவு ஃபீஸ் வாங்க இயேசு கிறிஸ்துவா எவ்வளவு ஃபீஸ் வாங்கப்பா உங்களுக்கு அவ்வளவு கூட தெரியாதா அவ்வளோ வாங்கினா இயேசு கிறிஸ்து அவ்வளவு வாங்குறா கவுண்ட் பண்ண முடியாதா சொல்லுங்க வாங்கினாரா இல்லையா அந்த வாய்க்கு சொல்லுங்க நீங்க செலக்ட் ஆகி என்ன மீனிங் தெரியுமா ரெண்டு அர்த்தம் வரும் ஒன்னு வரைக்கும் எனக்கு தெரியாது ரெட்டி இன்னொரு என்ன தெரியுங்களா பிரதர் எவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குங்க எனக்கு தெரியவே தெரியாது இப்போ அதை எந்த அர்த்தத்தை எடுக்கலாம் எந்த அர்த்தம் எடுக்கலாம் வாங்குறா இல்லையா சத்தமாக இருந்தோம் தைரியமாக இருந்தோ நான் இது கேட்டாவே இப்படி சொல்றீங்க பதிலோ பிரதர் நான் சரிட்டா உட்காரணும் ஓகே சிட்டா சொன்னது அதனால பார்க்கும்போது நான் இப்படி கேள்வி கேட்டாவே இவ்வளோ நீங்க பயந்துட்டு உத்தரவு பதில் கொடுப்பீங்களா இன்னும் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங்கல்காக வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள் தெரியாது சார் அங்கே இருக்க பாருங்க மாடியதே இல்லை அவர் தான் கிளாஸ் எடுக்கிறாரோ குச்சி எடுத்து என்ன பண்ணுங்க போக சொல்லி கொடுத்துட்டு ஆ தைரியமாக சொல்லுங்க கர்த்தருக்காக நிற்கும் இல்லைங்களா ஏசு நமக்காக என்ன பண்ணாரு சில மேல எவ்வளோ நேரம் இருந்தாரோ ஆறு மணி நேரம் இருந்தாரோ யாருக்காக நம்ம பாடங்களுக்கு யோசனை பண்ணுங்க நமக்காக அவரோ ஆறு மணி நேரம் எதுவுமே பேசாமல் இருந்தார் இல்லைங்களா இங்கே இல்லை பெங்களூருக்கு வாங்க பஸ்ல நின்றுட்டு வரீங்களா நாலு மணி நேரம் தான் வர முடியுமா
நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும் இல்லைங்களா, அங்கே சேஞ்ச் பண்ணுறோம் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்கள், அதுதான் அவருக்காக செய்கிறவரும் என்னங்கோ காரியங்கள் இதுதான் இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது என்னங்கோ நிறைய பேரோ இதோ செய்ய முடியாது. அதில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் அப்படிங்கிற வசனம் மத்தேயு 22 அதிகாரம் 14 வசனம் மத்தேயு 22:14 பின்பற்றி இல்லைங்களா. வாங்குவோம் தேவனுக்காக எல்லாம் ஒரு ஊர் கொடுத்தோம், லைஃபை கொடுத்துருந்தோம், தேவனுக்காக என்ன பண்ணோம் மரண பணத்தை என்ன எப்படி இருந்தோம் உண்மையோட இருந்தோம். வாங்குவேன் சொன்னா எவ்வளோ பேர் வரும், எவ்வளோ பேர் வர சொல்லுங்க, நிறைய பேரும் வரதே இல்லையே இல்லைங்களா. அதான் இயேசு எதிர்பார்க்கறது இல்லைங்களா. அதான் பரப்படிக்கும் அவசரம் ரோமர் 12 இருக்கலாம் 1 அவசரம் அது பின்னாடி போறது நினைக்கிறீங்களா. ரோமர் 12 இருக்கலாம் 1 அவசரம் படிக்கும். அப்படியே என்ன ஒரு பில்டிங் கட்டுறாரு என்ன சொல்றாரு, ஐயோ இந்த ரத்தத்தை சும்மா என்ன பண்ணிருக்கேன் இந்த வீட்டை கட்டிருக்கேன் அப்படின்னு மீனிங் என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கேன் அதுக்காக ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் கம்ப்ளீட்டாகி கொடுத்துட்டேன் அப்படின்னா யாருக்கா கொடுத்தோம் எஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஜீவ பலி ஊரடி இருக்கும் போது என்ன பண்ணோம் கம்ப்ளீட்டாக யாருக்கா கொடுத்தோம் அவருக்காக. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் உலகத்தை எவ்வளோனா சில பேர் அதான் சொல்றாரு அழைக்கப்பட்டவர் அநேக இந்த மாதிரி எவ்வளோ பேர் வரா சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கக்கா எவ்வளோ பேர் தெரியும் இல்லைங்களா. சில பேர் தான் இதுதான் தேவன் எதிர்பார்க்கறது இல்லைங்களா. வாழ்க்கையில் என்ன பண்ணோம் யாரும் ஒப்பு கொடுத்தோம் அவருக்கு இல்லைங்களா. அதில் இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும் ஒரு ஐஸ்வர்யமான வாலிபர் இருக்கார் இல்லைங்களா. அவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து என்ன கேட்டார் கேள்வியே, ஆண்டவரே நித்திய ஜீவத்தை பெற்றுக்கொள்ளமனாக்கா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுத்தாரா, எல்லாவற்றை வித்துட்டு யார் கொடுத்தோம் யார் கொடுத்தோம் ஆனா கொடுத்துக்கு என்ன கொடுத்துருக்கு என்ன மீன் கொடுக்கறதுக்கு மனசு என்ன இருக்கும் நமக்கு இருக்கும் கட்டுங்களா. இம்மிட்ட கொடுக்குன்னு சொல்ல ஆனா கொடுக்குற வாய்ப்பு வரும் போதும் நீங்க என்ன பண்ணோம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு மனசு இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப பேசிட்டு ஐஸ்வர்யமான் போயிட்டார் கொஞ்சம் நிதானமாக இயேசு கிறிஸ்து கிட்ட டவுட் கேட்டீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரா என்ன பண்ணிருப்பாரு இயேசு கிறிஸ்து அதுக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருப்பாரு கட்டுங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படிங்கிட்டு மத்தேயு 19 அதிகாரம் மத்தேயு 19 அதிகாரம் இதுல 22 படிக்கணும் அப்படியே மிகுந்த ஆசிரியனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாத்தீங்களா இந்த வார்த்தை கேட்ட உடனே என்னச்சு ரொம்ப துக்கமாய் வந்து அப்படியே போயிட்டான். அப்புறமா அப்பொழுது அரிதாக இருப்பான் ரொம்ப ஈஸியா அப்படின்னு என்ன
கஷ்டம் எல்லாரும் நினைக்கிறீங்க. தேவனே நல்லா காசு கொடுத்து தேவனே, நல்லா பண்ற தேவனுக்காக என்ன செய்யற, நல்லா ஊழிய செய்யற, நல்லா காசு வந்தா ஊழிய செய்ய முடியுமா? நல்லா காசு வந்தா என்ன வருது இல்ல, தூக்கம் வருது இல்ல. இன்னைக்கு உலகத்துல தூக்கம் யாருக்கிட்ட சொல்லணும், யார் சொத்து வச்சிருக்கிற அவங்க தான் என்ன இல்லையப்பா தூக்கம் இல்லையோ, எப்படி பாட்டல் வருப்பட்டதோ எப்படி என்னன்னு ரொம்ப டென்ஷன் சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யமா பொருளாதாரத்துல ஏதாச்சும் போறது என்னக்கோ அரிதாக இருக்கும், கட்டி என்ன சொல்றது அரிது, அப்படின்னா முடியாத அவருக்கு அவ்வளவு ஈஸி இல்ல இல்லைங்களா. ஆனா எதுவுமே இல்லை நினைச்சுக்கோ, எப்படி இருக்கோம் போக முடியுமா, ஈஸியாக போலாம் இல்லைங்களா. அப்புறம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இப்போ உங்களுக்கு உங்க கையில 10 ரூபாய் இருக்கா வச்சுக்கோ, உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கா 10 ரூபாய் இருக்கும். ரொம்ப ஒரு ஏழைக்கான ஒரு மனுஷன் வர பிச்சைக்கான வச்சுக்கோ, அம்மா அப்பா காவல் நினைச்சம்மா தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கனாக்கா, அந்த ஆளுக்கு நீங்க எவ்வளவு போட்டிருக்கோம், உங்க வாழ்க்கையில இருக்குது எவ்வளோ 10 ரூபாய் தான், வேற எதுவுமே இல்லை பேங்க்ல எதுவுமே இல்லை, உங்க கையில் இருக்கிறத 10 ரூபாய் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து கேட்டா எவ்வளவு போட்டிருக்கோம், 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா, சபாஷ் வெரி குட் இல்லைங்களா, வெரி குட். சரி இல்லைனாக்கா அட்லீஸ்ட் நமக்கு எவ்வளவு கொடுக்குது மனசு வரலாக்கா, 1 ரூபாய் 2 ரூபாய் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் நம்ம கிட்ட இருக்க 20% என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம், நல்ல மனசோடு ஐயோ அவங்க கூட நீ மாதிரி இருக்கிறா என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்படி நமக்கு ஒரு 2 ரூபாய் கொடுக்குறதுக்கு அட்லீஸ்ட் என்ன வரும் மனசு வரும் சரிங்களா. நம்மகிட்ட இருக்கிறதே 10 ரூபாய், இதுல 2 ரூபாய் கொடுக்குறதுக்கு என்ன வரும் அங்கே நம்ம மனசு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க, இப்போ நம்ம கேள்வி 10 ரூபாய் இல்லை, நம்ம கேள்வி 10 கோடி இருக்கும், எவ்வளோ இருப்பா 10 கோடி, நம்மகிட்ட இருக்கிறதே அவ்வளோதான், அதிகமாக இல்லை 10 கோடி என்ன இருக்கும் இருக்கும். இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்கறது, ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சாப்பாடு கூட சாப்பிடல, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க எனக்கு உதவி செய்யுங்கோ, உங்ககிட்ட இருக்கிற 10 கோடியில் நீங்கள் என்ன பண்ணுங்க அட்லீஸ்டோ அது வேண்டாம் 1 கோடி கொடுங்கப்பா, அது கேட்டால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா, பரவாயில்ல சேர்ந்தா இதில் இருக்கிறதா என்னங்கோ இவ்வளோ சொத்து இதில் எவ்வளோ கேட்டாரோ இப்போ 20% வேண்டாம்ப்பா 10% கொடுங்கோ, அதே மாதிரி இதில் 10% கொடுக்க முடியுமா, 10 கோடியில் 10 லட்சம் கொடுக்க முடியுமா என்ன கேரண்டி, அதுக்கு என்ன அடத்தை வைக்கிறீங்களோ இதான் கேட்குறோம் இல்லைங்களா. அதுதான் மனநிலைமே, நமக்கு எவ்வளோ அதிகமான சொத்து இருக்குதோ அதுக்கு அது என்ன இருக்கோ ரொம்ப விட்டு கொடுக்கறதுக்கே கஷ்டம். அதனால சொல்லிட்டாரோ ஐஸ்வர்யமான் பரலோக ராஜ போறதுக்கு என்னங்கோ அரிது இல்லைங்க. நெக்ஸ்ட் அப்படியே வாசிங்க, தேவனும் ஐஸ்வர்யமான் பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியிற்காகவே ஒளிவது எளிதா இருக்கும் பார்த்துக்கலாம். இது படிச்சிருக்கீங்களா போன வாட்டி பிரதர் சொன்னாரா, ஊசியின் காதுல சொன்னாருங்களா, ஊசியின் காதுல ஒட்டக போறதுக்கு என்னங்கோ ரொம்ப ஈஸி சொல்றது. ஏன்னா ஊசியின் காது இப்ப ஒட்டகம் என்னங்கோ ஒட்டகம் பண்ணிட்டு ஊசியின் காதுல போயிடுமா, ஆனா பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யமான போறது என்னங்கோ ரொம்ப கஷ்டம் சொல்றாரு. இது நம்ம ஊசியின் காது, ஊசி ஊசி பார்த்துருக்கீங்களா, அது துணி பார்த்தீங்கன்னா ஊசி, அந்த ஊசியின் காது மேல சின்னதா இருக்க போறாங்க அதை நூல் போடுற பார்த்தீங்களா, அதுல நூல் போறது என்னங்கோ என்னங்க தெரியுங்களா, எருசலேமுக்கு ஒரு கோட்டை கட்டிக்கலாம் ஒரு என்ன ஃபோர்ட், அந்த ஒரு கோட்டைக்கு ஒரு பெரிய ஒரு என்னங்கோ ஒரு வாசல் இருந்தது ரொம்ப பெருசு என்னங்க ஒரு என்னங்கோ 10 அடி 20 அடி அந்த மாதிரி இல்லைங்களா. அந்த வாசல் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பழைய காலத்துல ஆக்சுவலி இந்த மாதிரி லைட் கிட்ட எதுவுமே இல்லை இல்லை என்னங்க எங்கே பார்த்தா லேம்ப் தான், அந்த ஒரு வாசல்னு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஓப்பன், அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டுறாரு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஏன்னா சத்துருக்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்போ அந்த வாசல் க்ளோஸ் பண்ணிட்டா ஜெனரல் போயிட்டு வரது எப்படியே, அது என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா அந்த பெரிய ஒரு வாசல் இருந்தது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் சின்ன ஒரு வாசல் இருந்தது கரெக்டாக என்ன ஒரு மனுஷன் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி பாருங்கள் டோர் இல்லைங்களா, அந்த டோர் மாதிரி ஒரு டோர் மாதிரி எவ்வளோ தான் இல்லைங்களா. அப்போ அந்த டோர் கூட எவ்வளோ பேர் வர முடியும், ஒரு ஒட்டகத்தில் ஒரு மனுஷன் ஏறு வர முடியுமா, அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஒட்டகத்தில் வந்த மனுஷன் அவன் என்ன பண்ணுவான், ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிற எல்லா சட்டுகளையும் கீழே வச்சுட்டு ஒட்டகத்தை தாண்டி என்னக்கா டோர் மூலியமாக இங்கே தாண்டி வந்து அப்புறமா அந்த 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 பொருள்கள் எல்லாம் எடுத்து திரும்பி ஒட்டகத்தை போட்டு திரும்பி என்ன பண்ணி ஒரு வீட்டுக்கு போகணும். ஐஸ்வர்யமான இப்படி பண்ணுறாரா யோசனை பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் கூட இருக்கார் நிறைய பணக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு காரில் வந்துட்டு இருக்கான் ஒரு தூர
தூரத்துல ஏதோ ஒரு ஊர்ல வந்து நிற்கார். இப்போ வர 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 ஒரு ரை நைட் எனக்கு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு ரொம்ப டயர்டாயிடும். அந்த டைம்ல என்ன பண்றான், அப்படியே வீட்டுக்கு அப்படியே போறானா? அந்த டைம்ல என்ன பண்ண சொல்லுவோம், நீங்க அந்த வே எதனா ஹைவேல எதனா ஓட்டு வீட்டுலா என்னங்க, அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில என்னங்கோ ஃப்ரெஷ்ஷாக கிழிஞ்சு என்ன பண்றாரு, அப்படியே அப்படியே போவார். அப்படிதான் பழைய காலத்தை பண்ணிட்டு இருந்தார் ஐஸ்வர்யமான். தூர தேசத்துக்கு போன ஐஸ்வர்யமான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது வரி கையிலே வரல. அவர் எவ்வளோ ஒரு என்னங்கோ அவ்வளோ ஒரு பொருட்களெல்லாம் எடுத்து வந்தாரோ அந்த ஒட்டகத்து மேலே தான் போட்டு வந்தாரோ. அந்த ஊருக்கு வரும்போதோ அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுனாக்கா இவர் என்ன பண்ண தெரியுங்களா, ஒட்டகத்து மேலே இருக்கிற எல்லாம் அந்த பொருட்களை கீழே வச்சுட்டு அப்புறம் எல்லாம் என்ன பண்ண உள்ளே வந்து அதுக்கப்புறமா தான் சிட்டிக்குள்ளே வரணும். ஆனால் ஐஸ்வர்யமான் இப்படி பண்ணுறாருனாக்கா இல்லை, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஊர் வாசல் வெளியிலே இருக்கிற ஒரு சத்திரத்தில் தங்கிட்டு காலில் ஏஞ்சி போயிட்டு இருந்தார். அதனால ஏசு கிறிஸ்து எங்கே போகிறார், ஒரு லட்சத்தி
44,000 இருக்கிற ஒரு கிறிஸ்தவரை தான் யார் தெரிஞ்சிருக்காரோ தேவன் தெரிஞ்சிருக்கார். படிங்க லூக்கா 12 இருக்கிற 32 வசனம். லூக்கா 12:32 உலகமே
கரு இல்லைங்களா, யோசனை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அப்படியே வளரும், வளர 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 வளரும். அதுக்கப்புறமா என்னவா, வயிற்றுல இருக்கும் போதே என்னங்க கொஞ்சம் குழந்தை மூவாதி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் நல்ல குழந்தையாக இருக்கமுனாக்கா தாய் என்ன பண்ணலாம், தாய் என்ன பண்ணலாம், அம்மா அம்மா என்ன பண்ணலாம், நம்முடைய கரெக்டாக இருந்தோம்னாக்கா எவ்வளோ சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் இல்லைங்களா. என்ன சாப்பிடணும், தேவனுடைய வசனத்தில் இருக்கிற ஆழமான ஒரு ரகசியங்கள் சத்தியங்கள் என்ன பண்ணுறதல்ல, எவ்வளோ நல்லா சாப்பிட்றோமா ஆவிக்குரியன வாழ்க்கை எப்படி இருக்கோம் அப்படி தெரியும் இல்லைங்களா. அதனால் பார்க்கும் போதும் இதுமாரி தான் நம்முடைய வாழ்க்கை இல்லைங்களா. நம்முடைய ஃபியூச்சர் வாழ்க்கை எப்படி இருக்கோம், ஆவிக்குரியன வாழ்க்கை. ஏன்னா பரலோகத்துக்கு இந்த தேசத்தில் போக முடியுமா, எந்த தேசத்தில் போக முடியும், ஒன்னாவசனம் Second Corinthians, fifth chapter. Second Corinthians, fifth chapter, 1 and 2. Putting. பூமி குயே கூடார மாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். பாருங்க, பூமி குறியானா குடாரமாக நம்முடைய வீடு. அப்படியே நம்ம சரீரத்தை பத்தி பேசுறா, வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கும், அது எப்படிப்பட்ட வீடு, நித்திய வீடு. நீங்க எப்படி கட்டுறாரு தேவன் வீடு தெரியுங்களா, கைதே இல்லாத அப்படின்னு ஆவிக்குரியன வழி எப்படி கட்டுறாரா, எக்ஸாம்பிள் சொல்லலாமா, எப்படி சொல்றாரு எப்படி கட்டுறாரு, எக்ஸாம்பிள் கட்டப்படுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கலாம் இல்லைங்களா. தேவன் நம்மளே எங்கிருந்து எங்க கூப்பிடுறாரா, இதுல பார்த்து இல்லைங்களா, பூமி குறியான வாழ்க்கையிலே எங்க கூப்பிடுறா, தேவிப்பா பரலோகத்துல என்னங்கோ பாவாமே நிலைமை கொடுக்க போயிடாரு இல்லைங்களா. இப்ப யோசனை பண்ணுங்க, இந்த நிலைமை இருக்கிற மனுஷன் இந்த நிலைமையில போயிட்டு வாழ முடியுமா, இதே மைண்ட்ல போயிட்டு வாழ முடியுமா, முடியாது. அப்படியா இங்க இருக்க மனுஷன் இங்க போற மாதிரி ஃபர்ஸ்ட் எதுனா மாத்தணும், மைண்ட் தான் பண்ணிப்போம் மாத்தணும் இல்லைங்களா. எப்படி மாத்தலாம், எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களா. இப்போ ஒரு தேவன் ஒரு பிளான் பண்ணிட்டு நெஞ்சுக்கலாம், ஜஸ்ட் நெஞ்சுக்கோங்க இப்படி பண்ணலாம் இல்லைங்களா. எப்படி இருக்கா, ஒரு நாய், நாய் இருக்க பாத்தீங்களா, நாயில் அப்படியே தேவன் மாத்திட்டு பரலோகத்திலே கொண்டு போற ஒரு பிளான் பண்ணிட்டு நினைச்சுக்கிறோம். எனக்கா ஒரு நாயினா அப்படியே மனுஷனாக மாத்தி தேவன் ஒரு பிளான் பண்ணிட்டு நினைச்சுக்கலாம். என்ன நாயினே எதுக்காக கன்வெர்ட் பண்றதோ மனுஷன் தான். இப்போ தேவன் இம்மீடியா எடுத்துட்டு நாய் இருக்கும், நாய் அப்படியே நாய்க்குள்ள இருக்கிற மைண்ட்ல எடுத்துட்டு அப்படியே மனுஷன் தேகத்துக்கு போட்டுடுறாரு. அப்ப என்ன இருக்கும், ஆனா மனுஷன் பார்க்கறது எப்படி இருக்கிறா, மனுஷன் போதே இருக்கிறா, ஆனா மைண்ட்ல யாருடைய மைண்டோ, நாயோட மைண்ட் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாரோ அப்படியே மைண்ட் எடுத்துட்டு மனுஷன் தேகத்துல என்ன பண்ணிக்கலாம், போட்டாரோ போட்ட உடனே மனுஷன் ஆயிட்டானா, இல்ல பாக்குறதுக்கு மட்டும்தான் என்னங்கோ மனுஷன், ஆனா உள்ளே இருக்குதுல என்னங்கோ நாய்தான் இல்லா. ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ அந்த ரெண்டு நாய்கள் சண்டை பண்ணிட்டீங்க, இந்த மனுஷன் எப்படி ஆடுறா பண்ணாமல் வேற விதத்துல பண்ண எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. தேவன் ஃபர்ஸ்ட் என்ன, நாய் உடைய தேகத்திலே இருக்கும் போது நாயுடைய மைண்ட் சேஞ்ச் பண்ணி
மனுஷன் போல பண்ணிட்டு அப்புறமா இந்த மைண்ட் போயிட்டு அந்த மனுஷன் தேகத்தை போட்டு எப்படி இருப்பான் எப்படி தெரியுங்களா? நாய் இருக்கும் போதே நாயோடைய மைண்ட் அப்படியே ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணுறாரு. எப்படின்னா அந்த பிஹேவியர் எல்லாம் அப்படியே மாற்றாரு. இவ்வளோ நாள் பண்ணிட்டு என்னங்க நான் எப்படி சாப்பிட சொல்லணும், தட்டையில் அப்படியே சாப்பிட்றீங்களா? ஆ அப்படியே எனக்கு ஒரு சென்னை இங்கெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டோம். ஆனால் போக 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 இது அப்படியே எல்லாம் சாப்பிட்டாமல் மனுஷன் போல இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்பினா அந்த நாய் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நாய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதோட பிஹேவியர் அதோட கேரக்டர் எப்படி இருக்கணும்னாக்கா ஃபுல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியல. இதனப்பா ஏதோ ஒரு விசித்திரமாக இருக்கோ, வேறு நாய்கள் போல என்ன இல்லை இருக்கோ இல்லையே, ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவேன் கிட்ட என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். ஜனங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் இதோ நாய் போல இதாக இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்படும் அந்த தேகத்தில், ஐயோ நான் நல்லா பிஹேவ் பண்ணும், என்ன நல்லா மனுஷன் போல இருக்கணும், நல்லா வார்த்தைகள் பேசணும், ஆனால் பேச முடியாதே என்று ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினே இருக்கும். ஆனால் மனுஷன் சாரி அந்த நாய் இறந்து போயிட்டு அப்புறமா அந்த நாய்க்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுடைய மைண்டு ஃபுல்லு மறைச்சு பார்த்தீங்களா, அந்த மைண்டு போயிட்டு மனுஷன் தேகத்தில் வச்சு எப்படி இருப்பான், எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் இல்லைங்களா? எந்தெந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுதோ ஆனால் பண்ண முடியலையோ இப்போ அந்த தேகத்தை என்ன பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இப்படிதான் தேவன் திட்டம் வச்சிருக்கான். நம்ம எல்லா மைண்டுகளும் தேவன் சேஞ்ச் பண்ணி எதுக்குள்ள வச்ச போறார், ஆவிக்குரியான சரீரத்தில், இயேசு கிறிஸ்து போல இருக்கிற சரீரத்தில். இல்லைனாக்க யோசனை பண்ணுது இதே மைண்டே பரலோகத்துக்கு போயிட்டா என்ன ஆசை இருப்பா? ஓ ஆறு மணி ஆச்சுப்பா என்ன சாப்பிடணும், போட்டா சாப்பிடணும். இல்லைனாக்கா 8 மணி ஆச்சு நல்லா என்ன பண்ணணும், பிரியாணி சாப்பிடணும். இப்படிதான் என்ன வரும் மனசு வரும், பரலோகத்துக்கு போயிட்டு இப்படிலாம் விரும்பினா கட்டாய இருக்குமா? யோசனை பண்ணுங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா? சாப்பிட்டா போல இருக்கும். அதனால தேவன் என்ன பண்ணுற, ஃபர்ஸ்ட்டு பூமியில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு நம்முடைய ஆவிக்குரியான வாழ்க்கை என்ன பண்ணுற அப்படியே அப்படியே ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறார். இதுக்கப்புறமா மறுத்ததுக்கு அப்புறமா தான் பரலோகத்தில் என்ன பண்ணுங்க சரீரத்தை அந்த கொடுத்துக்கலாம். இந்த சரீரம் இந்த ஒரு குடாரம் அழுது போனாலும் பரலோகத்தில் என்ன பண்ணுங்க குடாரத்தை வச்சிருக்காரு. ஆவிக்குரியான சரீரத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரோ கொடுக்க போகிறார். அதனால அப்போஸ்தலர் போல் சொல்ல தெரியல அந்த வசனம் படிக்கிற கலாத்தியர் கலாத்தியர்ல 5வது அதிகாரம் கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் கலாத்தியர் 5:17 பாத்தீங்களா? ஆவி எப்படி இருக்கா மாம்சுக்க விரோதமாகும், மாம்சம் என்ன இருக்கும் செய்ய முடியுமா மாம்சத்துல செய்ய முடியாத இல்லைங்களா? ரோமர் 7வது அதிகாரம் ரோமர் 7வது அதிகாரம் ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனம் 15வது வசனம் நான் விரும்புறத செய்யாமல் நான் வெடிக்கிறதே செய்வேன் பாத்தீங்களா? அப்போ போர் எப்படிதான் பாருங்க எது விரும்புறாரோ என்னங்க செய்ய முடியாது. ஆனா எனக்கு எது வெடிக்கிறாரோ அதுதான் என்ன பண்ணிப்போம் தேகத்தில் செய்யறாரு. ஏன் செய்யறாரு இப்படி? 18வது வசனம் பிடிங்க. பாத்தீங்களா அவர் மாம்சத்துல இல்ல இல்ல நன்மை எதுவுமே இல்லை, நம்முடைய மாம்சத்துல இல்ல இல்ல நன்மை எதுவுமே இல்லை இல்லைங்களா? இது என்ன பண்ணிப்போம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு 20வது வசனம் பிடிக்கிட்டேன். நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. யார் செய்யறது இல்ல, நான் வேணும் வேண்டி செய்யறது இல்ல, இது எதுனா செய்யறேன் என பலவீன செய்யறேன் சொல்லிட்டு இருக்குங்களா? நான் செய்யறதில்ல, என்னுக்குள்ளே இருக்கிற சிறுத்தில் இருக்கிற பாவம் தான் செய்யறது. அவரமா
நம்ம பாதத்துக்கு எதுதா இருந்தா இருக்கு யாருக்கு நல்லா தெரியும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா நமக்கு எக்ஸாம்பிள் சன் டிவி தான் நமக்கு வீக்னஸ் இருந்தாக்கா சாத்தான் என்ன பண்ணுறான் மேலிருந்து உட்காந்து ஏய் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை 5 மணி கிளாஸ் போயிட்டு வரும் நல்ல ஃபிலிம் கொடுப்பா நேற்று யார் ஃபோன் பண்ணுறான் யாருக்கு சொல்றா சொல்லுங்க சன் டிவி ஓனருக்கே சொல்கிறான் அப்போ சன் டிவியில் நல்ல ஒரு புது என்னென்ன ஒரு ஃபிலிம் பண்ணுறா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் ஆ பார்க்கலாம் இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ணுறது நல்லா நல்லா ருச்சி பார்க்கலாம் அப்படியே உட்காந்துருக்குறோம் அதான் நம்முடைய பலவீனம் இல்லைங்களா அந்த டைம்ல மனசுச்சு குத்தம் இல்லை இல்லை கிளாஸ் எடுத்து பார்த்தோம் தேவனுக்கு என்ன பண்ணுவோம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் சில டைம் என்ன வார்த்தை வரும் ஏப்பா இல்லைப்பா இவ்வளோ நாள் போயிருக்க ஒரு நாள் கட்டச்சா என்ன ஆகுது இல்லை எதுவுமே ஆகுது என்ன மனசம் அப்படியே பேசும் இல்லைங்களா அப்போ பேசி பேசி என்ன ஆகிடும் அப்படியே போகலாம் போகலாம் இன்னும் 5 நிமிஷம் போகலாம் 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 அப்படியே என்ன ஆகிடும் கிளாஸே போயிடும் இல்லைங்களா இதுதான் பலவீனம் கட்டையில் இப்படிதான் இருக்கும் பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும் இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்தேன் நம்ம நமக்கு நமக்கு பலவீனம் எல்லாம் தெரியும் நமக்கு நல்லா தெரியும் அது மேற்கொள்றதுக்கும் கூட நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணோம் அப்போ அந்த சூழ்நிலை வெளியில் வந்துடும் எப்படி வந்துடணும் யோசப் யோசப் எங்கே இருந்தாரோ 44 வீட்டில் இருந்தாரோ இல்லைங்களா என்ன பண்ணிருக்கலாம் அவரோ பாவம் செஞ்சிருக்கலாம் அதை என்ன பண்ணாரோ ஆ அந்த இடத்துக்கு என்ன பண்ணாரோ ஓடிட்டாரோ நாங்கள் என்ன பண்ணுறதுங்களா ஆ சும்மா சாந்தமாக இருக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது அந்த இடத்த விட்டு போகிறதுல டீர் நான் நல்ல போகிறோம் நடக்கா இப்படியே உட்காந்து இப்படியோ தேவனே காப்பாற்ற தேவனே தயவு செய்து காப்பாற்ற இப்படியே பண்ணிருக்கிறோம் வீட்டில் இருக்க போகிறோம் அது வராது இது மட்டும் எடுத்து அம்மா ஸ்டடி ஸ்டடிக்கு டீர் போடுறோம் அப்போ நம்ம கேட்கிறோம் தேவனே நான் பக்கத்தில் விரும்பும்போது நான் கேட்டுதான் இருக்கிறேன் இது ஏன் உட்காந்து அப்படியே கேட்டு கேட்டு அப்படியே சொல்லி ஸ்லோ என்னடா அப்படியே ஐயோ இல்லை தேவையே தேசிக்கு இந்த முறை நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அப்படியே பண்ணி 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 என்ன கடைசியில் அப்படியே என்னங்க அந்த அந்த ஃபைட்டிங் என்ன அப்படியே தோழிதான் இல்லைங்களா யோசனை பண்ணுங்க அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஆ போயிட்டு ஓடி போயிடணும் யோசனை எப்படி ஓடி பண்ணுறோம் ஆ திரும்பி கிடச்சாரா போட்டி போகிற உறவுக்கும் வரதே இல்லை இல்லை அப்படிதான் இருக்கும் யோசனை போல இருக்கணும் எந்த மாதிரி கட்சி யோசனை பண்ணுங்க நான் கிறிஸ்துவுக்காக கொடுக்குற ஒரு வாழ்க்கையை என்ன சொல்லிட்டு தன்னை தானே வெறுத்தனா இதுதான் மீனிங் கரெக்டுங்களா இப்போ அப்போஸ்தலர் போர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரோ எந்த காரியத்தை முடியாதோ அதுதான் செய்திருக்கேன்னு சொன்னார் ரெண்டாவது என்ன சொன்னாரோ என் தேகத்தை என்ன பண்றேன் இப்போ ஒடிக்கல மூணாவது பார்க்கலாம் அவர் எப்படி சொல்றாங்க திமோத்தி திமோத்தில ரெண்டு திமோத்தி 4:7 நல்ல போராட்டத்தை பெரிய சொல்லு அதில் இதில் நீதிமொழி சொல்லிங்களா தன் ஆவியை மேற்கொள்ளவன் என்னங்கோ ஒரு ஒரு பட்டத்தை என்னங்கோ ஜெயித்த ஒரு ராஜாக்கோ பெட்டர்னு சொல்லிட்டார் இருக்கணும் இல்லைங்களா தம்முடைய ஆவி என்ன பண்ணுவோம் அப்படியே செல்ஃப் கண்ட்ரோல் அடுத்த அமைச்சு அதான் சொல்லிட்டார் ஐ ஃபவுண்ட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன் அப்புறமா என்ன பண்ணேன் ஓட்டத்தை இந்த சாட்டில் பார்த்தா என்னங்கோ இந்த ரெண்டு கூட இருக்கீங்களா அப்போ போது மாதிரி இந்த சின்ன எண்ணிருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போராட்டத்தை போராடி எனக்கு ஓட்டத்தை என்ன பண்ணிருக்கோம் ஆனா இன்னொரு குரூப் இருக்க பாத்தீங்கன்னா எம் நல்ல போராட்டத்தை போடாமல் தன்ன ஒரு பாதைகளுக்கு வழியே சமயப்படாமல் அப்படி என்னங்க ரொம்ப குதிச்சு குதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி போடுற பாத்தீங்களா கடைசியில் அவன் கிரீட்டத்தை என்ன பண்ண முடியாதோ நின்று பண்ண முடியாதோ இல்லைங்களா அவர் நல்ல போராட்டத்தை போட சொல்ல முடியாது அப்போ இந்த மாதிரி ஜனங்களுக்கு தேவன் கிரீட்டை கொடுத்தது கரெக்டுங்களா இப்போ யோசனை பண்ணுங்க ரேஸ் ஓடினிருக்காங்க இல்லைங்களா 100 மீட்டர்ஸ் ரேஸ் இருக்கும் இல்லைங்களா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் 3 prizes இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் இருக்கும் இல்லைங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரை கொடுத்தோம் நல்லா ஓடாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயித்த மாதிரி ஓடுறாரு அவர் தான் என்ன பண்ண கொடுத்தோம் ரெண்டாவது ப்ரைஸ் இதுக்கு கொஞ்சம் இல்லைங்களா இப்போ மூணாவது இதுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தவர் இல்லைங்களா
இப்ப யோசனை பண்ணுங்க, ஒருத்தர் நல்லா பிரைஸ் என்ன பண்ணல, நல்லா ஓடத்தை என்ன பண்ணல, ஓடல. இப்ப அவருக்கு வந்துட்டு ஐயோ சார் நான் ரொம்ப அழுதுருக்கேன், தயவு செஞ்சு பிரைஸ் கொடுத்துருங்க சார், ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவருக்கு பிரைஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க உலகத்தை எங்கன்னா கொடுக்குறாங்களா? ஆனா நீங்க வந்து சாக்லேட் கொடுப்பாரு, பிரைஸ் எங்க கொடுப்பாரா? யோசனை பண்ணி இல்ல அப்படின்னா எவ்வளவு ஒரு இது கெஞ்சினா கூட என்ன பண்ணி நமக்கு பிரைஸ் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணிப்போம், நல்ல ஒரு போராட்டத்தை என்ன பண்ணிப்போம், போராட்டம் ஃபைட் பண்ணோம், ஓவர் கம் பண்ணோம் இல்லைங்களா? அதுதான் தேவன் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் இல்லைங்களா? அதுல இது ரெண்டு கூட்டம் இருக்கும், என்னங்கோ அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சில, அப்புறமா இல்லைங்களா? எவ்வளவு பேர் ஜெயிக்க முடியும், ஆனா ஜெயிக்க முடியும். தேவன் சுத்தத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்கக்கா, யாருக்கு நம்பிக்கை இருக்கும், நம்ம மேல தேவனுக்கு என்ன இருக்கும் நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? யோபு, யோபுடைய வாழ்க்கையில தேவன் அவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தாதீங்களா? எது கொடுத்தாரா? யோபுக்கு தேவன் அவ்வளவு உபத்திரவத்தை தேவன் கொடுத்தாதீங்களா? அவ்வளவு சோதனைகள் எதுக்கு கொடுத்தார் சோதனைகள்? யோபு பைபிள் இருக்கிற யோபு பத்தி தான் பேசுறது, சொல்லுங்க இப்போ ஏன் கொடுத்தாரா? என்ன சொல்றாரு அப்படின்னா யோபுக்கே தேவன் மேல் விசுவாசம் இருக்குதா இல்ல தேவனுக்கு யோபு மேல் விசுவாசம் இருக்குதா? பாத்தீங்களா, யோபுக்கு கண்டிப்பா தேவன் விசுவாசம் இருக்கும். அதுக்கு பாக்கிலோ யாருக்கு விசுவாசம் இருக்கு தெரியுங்களா? யோபு மேல தேவன்களோட நம்பிக்கை இருக்கும். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன், சோதனை கொடுத்தா கண்டிப்பா என்ன பண்றா, ஜெயிப்பாரு, யாரு நம்பிக்கை? அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் சோதனை கொடுப்பாரா, யாரு நம்பிக்கை இருக்கும்? நமக்கு தான் நம்பிக்கை இல்லை, ஆனா தேவனுக்குமே இருக்கும் இல்லைங்களா? அந்த நம்பிக்கை என்ன பண்ணிப்போம், காப்பாற்றணும் இல்லைங்களா? அதை எப்படிக்கும் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியர்ஸ் தேர்ட் சாப்டர் ஒன்று கொரிந்தியர் மூணாவது அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் மூணாவது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் படிக்கும். ஒன்று கொரிந்தியர் மூணாவது அதிகாரம் 11வது வசனம், பொருள்கள் போல இருக்கிற ஒரு குணங்கள் என்ன பண்ணிப்பான், கட்டணும். இப்ப யோசனை பண்ணுங்க, ஒரு வீடு இல்லைங்களா, ஒரு வீடு ஒரு இதுல கட்டுறதுக்கு என்ன பொண்ணுல கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? இந்த மாதிரி ஒரு ரூம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? கோல்டு இல்லைங்களா? அப்படின்னா அது மாதிரி கட்டுக்கணும்னாக்கா எவ்வளவு சம்பாதிக்கணும்? கோடி கணக்கில் என்ன பண்ணிப்பான் செலவு பண்ணுவாங்க, கோடி கணக்கில் என்ன பண்ணிப்பான் சம்பாதிக்கணும், கோடி கணக்கில் சம்பாதிக்கணும்னாக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைங்களா? என்னங்கோ லெவல் இல்லாத ஒரு இல்லை, வி காண்ட் ஈவன் இமேஜின் அந்த லெவல் என்ன பண்ணிப்போம், அந்த இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணும் கட்டிக்கலாம். அப்போதான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட முடியும். இப்படியே ஒரு வைக்கோல், ஒரு மரம்,
ஒரு புதிய வீட் கட்டத்துக்கு எவ்வளவு செலவாவா? ஒரு என்ன பண்ணா 7 acres கூட என்ன பண்ணலாம், அது கட்டலாம். செல்வம் அதிகமாக ஆகுது இல்லையே. இப்படிதான் கிறிஸ்துவுக்குள்ள சூப்பர் கேரக்டர், ஒரு கோல்டன் கேரக்டர் பில்டப் பண்ணா செல்வம் எவ்வளோ, செல்வம் எவ்வளோ இருக்கும், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் ஒரு சீப்பான ஒரு கேரக்டர் கட்டுறதுக்கு என்ன செல்வே வேண்டாம் இல்லைங்களா. இப்போ தேவன் நம்முடைய குணங்களை எப்படி சோதிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். என்ன மாதிரி நெருப்புல போட்டா எது ஃபர்ஸ்ட் சாம்பார் ஆகும்? புல். அப்புறமா அடுத்ததோ மரம். அப்புறமா வைக்கோல், புல், மரம், இப்படிதான் போவோம் கட்டுங்களா. அப்ப நெக்ஸ்ட் நெருப்புல போட்டி, நெருப்புல போட்ட உடனே நம்முடைய குணங்கள் சாம்பலாய்ச்சிருக்க என்ன மீதி தெரியுங்களா. நாங்க கட்டி இருக்க வீடு எப்படி இருக்கோம், ஒரு பைக் ஒரு மாதிரி இருக்கோம், மரத்தை போலே இருக்கோ இல்லைங்களா. அந்த மாதிரி வீடு வேலை இருக்குமா? என்ன வேல்யூ, என்ன ரிவார்டு பண்ணி ஒட்டியே ஒருவர் கட்டினது நிலைத்தால் நிலைத்தால் அவர் கூலியை பெறுவார். என்ன இருக்கும் கட்டுதல் நிலைத்தால் என்ன வரும் கூலி? அந்த சொல்ற இயேசு கிறிஸ்து கொடுக்குற கூலி என்னங்க, நித்திய ஜீவன் பரலோகத்துல இல்லைங்களா. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துல உக்காந்து ஆழ்வு செய்த ஒரு வாய்ப்பு இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கூலி என்ன பண்ணிப்போம் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்
இயேசு கிறிஸ்து எப்படி தான் ஜெயம் பண்ணாரோ, ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்ணாரோ, ஜெயம் பண்ணார். படிங்க எப்ரேயர் 12 இருக்கா, ரெண்டாம் வசனம், ஹீப்ரூஸ் 12. அப்படிப்பட்ட சந்தோஷம் மிற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும். அப்படிதான் என்னங்கோ சந்தோஷமா என்ன முடியும், ஓவர்கம் பண்ணுவேன். இல்லைனாக்கா என்ன பண்ண முடியாதோ, ஓவர் கண்ணா ஓவர்கம் பண்ணுவேன் முடியாதா? ஃபேத்ஃபுல் ஓவர் கமர்ஸ் அதான் இது பண்ணுங்க. இவரோ சந்தோஷமாக ஓவர்கம் பண்ணுறாரு. இவரோ ஃபோர்ஸில் போட்டு அஞ்சோ அஞ்சோ அதான் அந்த மாதிரி முறு முறுக்கி முறு முறுக்கி என்ன பண்ணுறோம் அப்படியே ஓவர் கம் பண்ணுங்க. ரெண்டு பேர் இருக்க டிஃப்ரென்ஸ் அதனால ஒரு இன்னொரு ஹாஃப் அன் அவர் பார்த்துக்கலாமா குறை இல்லையா? ஆ சரி ஓகே. அதனால இது ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு இந்த ஒரு இதில் பார்த்து ரெண்டு பேர் யார் தெரியுங்களா? என்ன கூட அப்படியே குக் பண்ணி இருப்பாருங்களா, சாப்பாடு செஞ்சு இருப்பாரு, ரொம்ப பசி தாங்க முடியல. அப்ப என்ன தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு கூடு கொடுங்கன்னு என்ன இல்ல தேவன் செஞ்ச ஒரு வாக்குறுத்தல் மேல என்ன இல்ல ஒரு நம்பிக்கை இல்ல எது மேல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வாழ்க்கை வைத்துதான் இல்லீங்களா? இப்படியே இல்லீங்களா? இவருக்கு என்ன இருந்ததோ ரொம்ப தேவன் மேல நம்பிக்கை, அதனால பாருங்க ரொம்ப கேர்லெஸ் ஆகிட்டாரோ, ரொம்ப கேர்லெஸ் ஆகிட்டாரு. தேவன்காக எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு, இவரோ போனாரோ கடைசியில என்ன பண்ணிட்டாரோ, தன் அப்பா என்ன பண்ணிட்டாரு போய் சொன்னேன் ஏமாத்துக்கா கரெக்டா, அதான் தேவனுடைய பிள்ளைகள் இல்லீங்களா? தேவன்காக எல்லா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன இருந்தோம் தயார் இருக்கோம் இல்லைங்களா? அதனால நமக்கு என்ன சொல்ற படிங்க, எப்ரேயர் 12 தாரீங்க 16 வசனம், ஹீப்ரூஸ் 12:16 படிங்க. ஹீப்ரூஸ் 12:16 படிங்க. ஒருவனும் வேசி கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய தன்னுடைய கொஞ்ச நேரம் இந்த வாழ்க்கை ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்த வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, விட்டு கூடாதோ இல்லைங்களா? விட்டு கொடுக்க கூடாதோ என்ன பண்ண முடியும் அப்படியே வரா போய்ச்சி விடுப்பா என்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, எப்போ வேணாலும் இம்பார்ட்டன்ட்டே தேவனுடைய விஷயத்துல ரொம்ப கேர்லெஸ் ஆகிட்டு பாத்தீங்களா, அதுல நினைச்சிருக்கோம் அப்படியே அப்படியே போயிட்டா இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்க ஏசா உப்பல என்ன எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருக்க கூட படிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ராஜா
ராணியாரும் அதெல்லாம் கேள்வி பார்க்கலாம் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது ராஜா ராணி இப்படி வசனம். சங்கீதம் 45 அதிகாரம் 9 வசனம். சாமு 45:9 சமாதானமா இருக்க பொண்ணுதான் சூப்பரா சொல்லிட்டு போய் இருக்கலாம்.
அதுதான் கேரக்டர். பியூட்டி ஆஃப் கேரக்டர் தேவனுடைய சமத்தம் பார்க்குற இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் விற்றுட்டு இன்னைக்கோ வெறுக்கிட்டு சில சும்மா நிலப்படாது பின்னாடியே வெளியிலிருக்க எங்க ஒரு மனசுல நல்ல ஒரு குணம் இருக்கும் அதனால தேவன் பார்த்து இருக்கா. அப்புறமா அவள் உடை எப்படி இருக்கா, ஃபுல் கோல்டா இல்லைங்களா, எப்படிதான் தேவன் டிசைன் பண்ணி படிக்கிறாங்க அப்படியே செய்யறார் கட்டுங்களா. ஒரு துணி இருக்க பிறகு துணியில ஹேண்ட்ல என்ன பண்றாரு அப்படியே எம்ப்ராய்டரி பண்றாரு, அப்படியே கீழே குத்துறது மேலே குத்துறது இப்படிதான் தேவன் நமக்கு நீதி வசத்தை கொடுத்திருக்கா. இது மேல கிறிஸ்து போல இருக்கிற பியூட்டிஃபுல் குணத்தை என்ன பண்ணிப்பா எம்ப்ராய்டரி பண்ணும். அதை பண்றது ஈஸியா எப்படி இருக்குங்களா, மேல குத்துரும் கீழே இருந்து குத்துரும் அப்படியே குத்துனே இருக்கோம். நம்ம வாழ்க்கையிலே வரி சோதனை தான், ஆனா சோதனை இருக்க போதோ பயப்படுறது வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, நான் உலகத்தை ஜெயிக்கொண்டிருக்கிறேன் உதவி செய்ய சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்படிதான் அப்படிதான் ராஜானம்னு விரும்புறார் இல்லைங்களா. அப்படி இன்னொரு வசனம் நான் 14 வசனம் 14 வர்ஸ் சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும், அவர் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார். பாத்தீங்களா, கன்னிகள் கூட வருவார். அந்த கன்னிகள் யாரா பார்த்தா அதான் உண்மையான சபை தோழிகள் யாரா சோர்ந்து போன சபை. இன்னொரு கம்பாரிசன் சபை கிடப்பாங்க போதும் கன்னிகைகள் பேசுறீங்க என்ன வித்தியாசம் என்ன பண்ணுங்க போயிட்டு மீட் பண்ணுங்க. சத்தம் உண்டாயிடுச்சு.
இல்லீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி போயிட்டு நீ ஃபேஸ் பண்ணிட்டே அவன் சத்தம் பேசி அதுவான் அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவண்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவண்டி என்ன பண்ணி அப்படியே ட்ரிம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரா? புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவண்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். பாத்தீங்களா? அப்ப என்ன சொல்றாங்கக்கா? சார் என்ன சார், நமக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எண்ணெய் கொடுங்கோ, நமக்கு தீவண்டிகள் என்ன ஆச்சு அப்படியே அப்படியே இதாச்சு கேட்டு போறோம். இவர் என்ன சொல்றாங்க? புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களுக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். கொடுக்க முடியாது, கொடுத்தா நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வந்து இல்லையா? அப்புறமா பதினோராவது ஒரே புருஷன் அதுக்கு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிருக்கா? சபை நிப்பா ஒப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனவாளன் மனவாட்டி யாரா பார்த்தா சபை. ஆனால் எல்லாம் சபை தான், ஆனால் பார்த்தா இதுல ரெண்டு பேர் இருக்காரோ. கன்னிகளை மொத்தம் இருந்தால் பத்துது இல்லை, அதுல என்ன மாதிரி இருந்தோம்? புத்தி உள்ள கன்னிகளை இருக்கோம். இதுல அஞ்சு பேர் எப்படி இருக்கா? புத்தி உள்ள கன்னிகள் அஞ்சு பேரும், புத்தி இல்லாத கன்னிகள் இல்லைங்களா? என்ன ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் பண்ணாக்கா? ரெண்டு பேருக்கும் ஒரு பாவல் இருக்கும், தீபம் இல்லைங்களா? தீவித்திகள் எல்லாருக்கும் இருக்கும். தீவித்திகள் என்ன பைபிள்ல வசனம் படிக்கும்? சங்கீதம் 119:105 வசனம், சாம்ஸ் 19:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அதான் தீபம், வெளிச்சம், தேவனுடைய வசனம் அப்படின்னா பைபிள். எல்லா கிறிஸ்தவருக்கு கூட என்ன இருக்கு? கையில பைபிள் இருக்கும். ஆனா பைபிள் இருந்தா போதுமா? இல்ல, என்ன எங்க இருக்கும்? என்ன எங்க இருந்தோம்? பாத்திரத்துக்குள்ளே இருக்கு, அதுதான் மெயின். என்னென்னா பைபிளில் பரிசுத்தாமி பழைய ஏற்பாட்டில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணும் போதும் எப்படி இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரா? அந்த தைலத்தை போட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா? அப்படியே இல்லைங்களா? அந்த தைலம் என்ன பைபிள் மீனிங்னா, பழைய காலத்தில் என்னென்னாலே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாரோ, இப்போ பரிசுத்தாமினாலே அபிஷேகம் பண்ணுறாரு. அதான் பரிசுத்தாமி. பரிசுத்தாமி எங்கே இருந்தோம்? ஒரே தீபத்தில் இருந்தால் போகாது. கொடுப்பா சும்மா அப்படியே எல்லாரும் கொடுப்பாங்க, யோசனை பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவருக்கு பைபிளே புரியாது. ஏன் புரியாது சொல்லுங்க? அதுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவே இல்லை. பரிசுத்தாவே இல்லை, பரிசுத்த வேதாகவும் புரியாதா? யோசனை பண்ணுங்க, கண்டிப்பாக புரியாது. தேவன் கண்டிப்பாக கொடுப்பார், டவுட்டே கிடையாது. இன்னைக்கு அதனால பார்க்கும்போது தேவன் இடத்துல தான் போயிட்டு என்ன பண்ணிப்போம்? உலகத்தை வாங்கிட்டு வரணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறோம்? புத்தி உள்ள கண்ணிகளுக்கிட்ட இருந்ததோ, ஆனால் பரிசுத்தாவை கண்ணிகள் இருந்ததோ, ஆனால் புத்தி இல்லாத கண்ணிகள்கிட்ட இல்லை. இவர் போயிட்டு என்ன பண்ணுறோம்? வாங்கிட்டு வரதுக்கு போகிறதுக்கு டைம்ல அப்படியே
நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரத்துல இல்லைங்களா கிடியோனுக்கு சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருனாக்கா, அவரு மிடியனைட்ஸ் மேல நீங்க யுத்தத்துக்கு போனோம் அதுல என்ன பண்ணுங்க, நிறைய நிறைய ஜனங்களை கூப்பிட்டு போகும் சொல்றாரு. நீங்க வசனம் படிக்கும், நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ஒண்ணா வசனம் படிக்கிறது. நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ஒண்ணா வசனம், அப்பொழுது கிடியோன் ஆகிய யெருபாவாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவருமே காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோக் என்னும் நீரூற்றி கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே வீட்டிற்கு யுத்தத்துக்கு வந்தார். எவ்வளவு பேர் வந்தாக்கா 120,000 எழுதுக்கோங்க. எட்டாவது அதிகாரம் பத்தாம் வருஷத்துல வரும் நியாயாதிபதிகள் எட்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்துல 120,000 பேர் யுத்தத்துக்கு வருவார். யாருமே இஸ்ரேலுக்கு அப்ப என்ன சொல்றாருக்கா, இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுங்க, நீ கூப்பிட்டு ஒரு பார்க்கு யார யுத்தத்துக்கு விரும்ப கூப்பிட்டு சொல்றாரு. அப்போ 32,000 பேர் வர்றாரு. அப்போ தேவன் பார்த்துட்டு என்ன சொல்றது இல்லைங்களா, ரொம்ப ஜாஸ்திப்பா இவ்வளவு பேர்ல வேண்டாம், இந்த ஜென்ரலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, யார் யாருக்கு பயம் இருக்குதோ அது என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போறதுக்கு நீ சொல்லுங்க சொல்றாரு. படிங்க, மூணாம் வசனம் படிங்க.
ஆவிக்குரியான சேனைகளோடு துராத்மாங்களே அப்படிங்களா அப்படிங்க அதிகாரங்களோட எது கரெக்டா பாத்தீங்களா எவ்வளவு கவனமா கேட்டிருக்கீங்க பாருங்க அந்த தூங்கி டெஸ்ட் பண்ணுறது தான் போட்டுருக்கேன் தூங்கிட்டீங்களா இல்லை என்ன அப்படியே வயிற்று தூங்கிட்டுருக்கீங்களா கேட்டீங்க இல்லைங்களா 32,000 பேர்ல 22,000 போயிட்டாருனாக்கா பேலன்ஸு 10,000 தான் இல்லைங்களா 10,000 என்ன சொல்றீங்களா தண்ணீர் இருந்தால் என்ன பண்ணியிருந்தேன் கொண்டு வாங்க சொல்றேன்டா அழிக்கப்பட்டவர் அநேக கண்டு கொள்ளப்பட்டவர் இல்லைங்களா எங்க கொண்டு வாங்க தண்ணீர் இடத்துல என்ன பண்ணுவீங்க நீ கொண்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு அப்ப தண்ணீர் என்ன என்ன இல்லைங்களா தண்ணீர் டெஸ்ட் பண்றாங்க தண்ணீர் எப்படி குடிக்கிறாரோ அதே மாதிரி தான் டெஸ்ட் இல்லைங்களா அப்ப பைபிள் தண்ணீர் என்ன வசனம் படிக்கும் வசனம் அபாகுக் 2:14 படிக்கும் அபாகுக் படிக்கும் 2 அதிகாரம் 14 வசனம் 2:14 படிக்கும் சீக்கிரம் படிக்கும் 2:14 2 அதிகாரம் 14 வசனம் சத்தியத்தை எதுவுமே செக் பண்ணுறதில்லை அப்படியே தள்ளை போட்டு அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படியே பிடிக்கும் இந்த மாதிரி ஜனங்கள் என்ன தெரியுங்களா தாகத்துக்காக என்ன பண்ணுற தண்ணியை குடிக்கிற ஜனங்கள் இல்லைங்களா சுத்தமான மனசோடு இது நல்ல ஒரு இதுக்காக சாப்பிட்டதில்லை என்ன சொல்லுங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் குடிச்சிருந்தோம் அவ்வளோதான் இல்லைங்களா அது எதுக்காக குடிக்கிறேன் என்னங்க எதுவுமே இல்லை தண்ணி குடிக்கும் போதோ அவர் ஆறுல தண்ணி இப்படி போயிருக்காங்க அப்படி தலை போடுறாங்க யாரும் தான் மாடு தான் போடுறோம் இல்லைங்களா கையில் என்ன பண்ணும் ஃபஸ்ட்டோ சுத்தம் பண்ணும் சுத்தமாக இருக்க தண்ணி என்ன பண்ண அப்படியே குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா சத்தியத்தை கேட்குற மொத்தமே இல்லை சத்தியத்தை கேட்குறோம் இல்லைங்களா அது உண்மையாக பைபிள் இருக்குதா இங்கே என்ன பண்ணோம் செக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணும் அதோ அதை அக்செப்ட் பண்ணும் சில பேர் கேட்டு நேர்மாரு கேட்டு நேர்மாரி எப்படி தான் கேட்கலன்னாக்கா இந்த காரில் கேட்குறதோ இந்த காரில் என்ன பண்ணுறோம் விடு சரிங்களா சும்மா என்ன ஒரு ஜோக் மாதிரி இதானாக்கா ஒரு நல்ல கதையாக நல்லா கேட்கலாம் இல்லைங்களா அந்த மொண்டு பாண்டத்துக்குள்ள இருக்க தீவிட்டு வெளியே பிரகாசமா வருது அந்த மொண்டு பாண்டத்தை என்ன பண்ணிப்போம் ஒடிக்கும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு கிறிஸ்து போல இருக்கிற குணம் வெளியில வருது மனக்கா அந்த மொண்டு பாண்டத்தை என்ன பண்ணிப்போம் ஒடிக்கும் நமக்கு இருக்கிற மோசமான குணங்கள் என்ன பண்ணிப்போம் ஒடிக்கும் மாம்சத்துல இருக்கிற அசுத்தமான குணங்கள் இந்த குணங்கள் குறைச்சதா உள்ளே இருக்கிற ஒரு பொக்குஷம்
பரிசுத்தாவி குணங்கள் வரங்கள் பதங்கள் வெளியே நாங்கோ பிரகாசமாக வர முடியும் இல்லைங்களா. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இயேசு சொன்னாங்களா, உங்களுடைய நல்ல குணத்தை ஜனங்களை பார்த்து என்ன பண்ண, பரல பரல இருக்க தேவன் என்ன பண்ணான், படிங்க மத்தேயு 5:14 சத்தியம் இந்த சத்தியத்தை போயிட்டு என்ன பண்ணா சொல்லணும், யாருக்கு சொல்லணும், நிறைய கிறிஸ்தவருக்கு இந்த சத்தியம் என்ன ஆகுது இல்லையா தெரியாது. யோசனை பண்ணி இவ்வளவு நாள் கேட்டிருக்கீங்க, போயிட்டு யாருக்கா ஒருத்தருக்கார சொல்லிருக்கீங்களா, சொல்லணும் இல்லைங்களா, நமக்கு யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதனால இங்கே வந்திருக்கிறோம் இல்லைங்களா. அப்படியே நான் போயிட்டு என்ன பண்ணோம், ஏதோ பேர் சொல்லணும், அதுதான் சத்தியத்தை நாளைக்கு போய் சொல்லணும், இப்படி பண்ணாதா என்ன பண்ண முடியும், நீங்கள் சத்தியத்தை கம்ப்ளீட்டாக ஜெயிக்க முடியாது. பண்ணணும் நாலு டிஃபரன்ஸ் எழுதுறோம், ஏசா வெரி குட். அப்புறம் யூரோ, அப்புறமா யூரோ, அப்புறமா கிடியோன் கட்டுக்கலாம். அப்படியா எல்லாமே என்ன டிஃபரன்ஸ் பண்ணா, 144,000 பேர் சிறு மந்தைக்கும் தெரலான டிஃபரன்ஸ் இல்லைங்களா. இதில் நான் இங்கே என்ன பண்ணலாம் யோசிக்கலாம், இதுதான் நம்ம கேள்வி. அப்போ அதனால அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் கட்டுங்களா, ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் என்ன பண்டிகை கரெக்டுங்களா, இருக்குது இல்லையா இருக்குதா, சரி அதனால அடுத்த வாரம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, இருப்பீங்களா இல்லை ஃப்ரீயாக இருப்பீங்களா, சரி அதனால அடுத்த வாரம் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் வருது அந்த வாரம் நான் கிளாஸ் கேன்சல் பண்ணிருக்கிறோம். அதுக்கு அடுத்த வாரம் January 1st அன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் வருவீங்களா, அது மோஸ்ட்லி எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பண்ணி ஆல் நைட் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அன்னைக்கு கூட கிளாஸ் இருக்குது, அடுத்த கிளாஸ் January 8th இருக்கும். அதனால ரெண்டு வாரம் என்ன இல்லை கிளாஸ் இல்லை இல்லைங்களா, அதனால மூணாவது வாரம் தயவு செஞ்சு என்ன பண்ணுவீங்க எல்லாரும் வரீங்களா, தயவு வாங்கிங்களா. அதுக்கப்புறமா சின்ன முக்கியமான கிளாஸஸ்கள் இருக்கோ அதை பற்றி என்ன பண்ணலாம் படிச்சுட்டு பண்ணிங்களா. சரி இப்போ எடுத்துகிற கிளாஸஸில் எதனா டவுட்ஸ் இருக்குதா, யாருக்கு என்ன டவுட்ஸ் இல்லை, சரி ஜெய்சன் பிரதர் என்ன டவுட்டு பிரதர் ஜெய்சன் பிரதர் இருக்கும், அதான் தெரலான கூட்டம் சொல்லுங்களா, தெரலான கூட்டம் முன்னிட்டு ரெண்டாவது ஒரு பிரைஸுக்கு போறாங்க. ரெண்டாவது பிரைஸ் இருக்கா, அவரு தைரிய சுபாவத்தில் இருக்கிறதுல தூத்தர்கள் போல அந்த சுபாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு தோல்வியா இருந்த ஒரு மக்கள் இந்த ரெண்டாவது கூட்டத்துக்கு வருவாங்க இல்லைங்களா. ஆனா இப்ப தேவன் கூப்பிட்டு இருக்கிறதுக்கே தைரிய சுபாவத்தில் அதுதான் மெயின் ஓகேங்களா. வேற என்ன டவுட்ஸ், சிஸ்டர் டவுட்ஸ், குமார் சிஸ்டர் டவுட்ஸ் இல்லைங்களா, உங்கள்கிட்ட கேட்குறா சிஸ்டர் எதுவும் இல்லையா, சரி சாமி சார் டவுட் சார் டவுட்ஸ் எதுவுமே இல்லையா, தாமோதர் சார் டவுட் சார் கம்ப்ளீட் டவுட் சார் ஃபுல் டவுட்ஸா கிளியர், சரி ஓகே டாட்டா சொல்லிட்டீங்க, சரி ஓகே சந்தோஷம். அப்புறமா வேற என்ன சரி முடிச்சிட்டோமா, இப்போ ப்ரே பண்ணி சரி ஓகே இப்போ ப்ரே பண்ணி முடிச்சுட்டா ஜெய்ஷன் பதர் கொஞ்சம் ப்ரே பண்ணுறீங்களா, ப்ரே பண்ணி முடிச்சுட்டோம்.